வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் நண்பா யூடியூப் சேனல். ஸோ பிளேடு போன இதில் வேறு மாதிரி இருந்துச்சு, இந்த இதில் வேறு மாதிரி இருக்குதுன்னு பயப்படுவானா? அதே மெத்தடு தான். அதில் 10 ஃப்ரேம் போட்டு அது அந்த ஷேப் எனக்கு பிடிக்கல, ஸோ அதனால் ஜஸ்ட் ஒரு 3 ஃப்ரேம் மட்டும் போட்டு அதே மாதிரி தான் பண்ணேன். மற்றபடி பேர் எல்லாம் அதே தான், பிளேடு அனிமேஷன், பிளேடு அனிமேட்டர் எல்லாமே அதே தான். 10 எடுத்துகிட்டு வேறு பிளேடை 3 போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இதை ப்ளே பண்ணால் பார்த்தீங்கன்னா மூணே மூணு ஃப்ரேம் இருக்கிறனால இங்கே கொஞ்சம் ஸ்பீடாக ஓடும், பார்க்க கொஞ்சம் ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த பிளேடு கொஞ்சம் பார்க்க நல்லாகுதுன்னு இதை எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த கிளாஸில் வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம், பேக்ரவுண்ட் பார்க்க போகிறோம். ஸோ பேக்ரவுண்ட் டிசைன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பேக்ரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு இமேஜ் வச்சுருக்கேன். ஸோ இந்த இமேஜ் தான் நான் போட போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் இங்கே க்ரியேட் பண்ணிக்கிறேன் ஃபோல்டரு, அதில் தூக்கி போட்டுட்டு குழப்ப வேணாம். ஃபஸ்ட்டே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு பிஜின்னு ஒரு கேப்ஸில் க்ரியேட் பண்ணிடுறேன். அதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளார இதை போட்டுறேன், ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு பிஜி பேக்ரவுண்ட் வந்துச்சு. ஆனால் இங்கே வரணுன்னா நீங்கள் இதை தூக்கி உள்ளே போடணும். உள்ளே போட்டாச்சு. இதில் வந்துட்டு அது வந்து பின்னாடி போகுதில்ல, அது ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா லேயர் இன் ஆர்டர். இது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு நான் இங்கே -1 கொடுக்குறேன், அப்புறமேட்டுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அதை இப்போ பாருங்கள், நான் பேக்ரவுண்டு வந்துட்டு போடுறேன். இங்கே வந்துட்டு இதுக்குள்ளார இருக்கணும். ஸோ இப்போ பிளேடை செலக்ட் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா கேமோடைய அவுட்புட்டில் வந்துட்டு சுற்றுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேக்ரவுண்டை போட்டதுக்கப்புறம் நீங்கள் எப்படி நீங்கள் பேக்ரவுண்டு தெரியணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட் சைடில் இருக்கிற செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம ஒர்க் பண்ணும் போது நிறையா பீசஸ்லாம் போட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு 1 by 1 சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த ஆர்டர் இன் லேயருங்கிறத நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அப்போ தான் வந்துட்டு அந்த ஆர்டர் இன் லேயருங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஏன்னா அது கரெக்டாக நீங்கள் பண்ணலன்னா முன்னாடி இருக்க வேண்டியது பின்னாடி இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு புரியாது கேமில் என்ன நடக்குதுன்னு. ஸோ இப்போதைக்கு நம்ம பேக்ரவுண்டு வித்து நம்மளுடைய மெயின் கேரக்டரை நம்ம போட்டாச்சு. ஸோ அனிமேஷன் இருக்குது. ஸோ இதை இழுத்து விடுறது அதெல்லாம் வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் 1 by 1 பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மெயினாக நம்ம ஆர்டர் இன் லேயர்ஸை பார்க்கலாம். ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். Thank you.